இன்னைக்கு தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு விஐபியோட வீட்டை தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போகலாம். அண்ணா சாலை அண்ணா அறிவாலயத்தில் இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் நோக்கி செல்லும்போது இரண்டாவது லெஃப்ட் திரும்பினால் ஜெயமால் சாலை வரும். அதில் செல்லும்போது ராதிகாவின் ராடன் டிவி கடந்து செல்லும்போது இளங்கோ சாலை வரும். கடைசி ரைட் திரும்பி உடனே வரும் லெஃப்ட் திரும்பினால், அதாவது போயஸ் சாலை பிரதான சாலை திரும்பினால் போயஸ் ஒன்றாவது தெரு வரும். இது தாங்க போயஸ் ஒன்றாவது தெருவில் உள்ள தனலட்சுமி இல்லம். தனலட்சுமி யார் தெரியுமா? நம்ம நடிகவேல் எம்.ஆர்.ராதா அவர்களின் இரண்டாவது மனைவி. அவரது பெயரில் அமைந்துள்ள இந்த வீட்டில்தான் நம்ம இளையவேல் ராதா ரவி அவர்கள் பிறந்தார். இந்த வீட்டில் இருந்துதான் நடிகவேல் எம்.ஆர்.ராதா நாடகம் மற்றும் சினிமா நடிப்பு வேலைகளுக்கு செல்வாராம். இந்த தெருவின் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் வரை தனலட்சுமியின் மகன் மற்றும் மகள்கள் வாரிசுகள் வாழ்கின்றனர். இராணுவ அதிகாரி ராஜகோபால நாயுடு ராஜம்மாள் தம்பதிக்கு 1907 பிப்ரவரி மாதம் 21 பிறந்தவர்தான் நடிகவேல் எம்.ஆர்.ராதா. இவருக்கு வீட்டில் வைத்த பெயர் ராதாகிருஷ்ணன். எம்.ஆர்.ராதாவின் அண்ணன் பெயர் ஜானகிராமன். எம்.ஆர்.ராதாவின் வீட்டின் அருகே உள்ள போயஸ் சாலையின் பிரதான சாலையும் இளங்கோ சாலையும் இணையும் இடத்தில் எம்.ஆர்.ராதாவின் பெயரில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஒன்று உள்ளது. என்ன நேயர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து அவர்களையும் பார்க்க வையுங்கள். உங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியா மூலம் லிங்க் கொடுத்து மற்றவர்களையும் பார்க்க வையுங்கள். மேலும் தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வர சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.